நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமா இருந்த அப்துல் கலாம் கண்ட கனவை இன்னைக்கு நம்மளால நிறைவேற்ற முடியல. ஏன்னா இது 2020 நம்ம கட்டாயமா வல்லரசு ஆகணும். ஒருவேளை அப்துல் கலாம் இருந்திருந்தால் கன்ஃபார்மா நிறைவேற்றிருப்பாரு. உண்மையிலே அது நமக்கு வருத்தத்தக்க செயல் தான். அவரு கண்ட கனவை நம்மளால நிறைவேற்ற முடியல. அவர் ஆள் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரியாததும் இல்லை. பட் ஆனா இளைஞர்களால நம்ம உங்களால கன்ஃபார்மா முடியும் அந்த அப்துல் கலாமோட கனவை நிறைவேற்ற. நம்மளால ஒவ்வொருத்தராலையும் நம்ம நாட்டுக்காக பாடுபடணும். இந்த சுதந்திர வாகனத்துக்கு எவ்வளவு தியாகிகள் என்னென்னவோ பண்ணி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதை நம்ம குடியரசு தினமா மாத்தி நம்மளுடைய குடியாட்சியை செயல்படுத்துற தினமா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தினத்துல நம்ம எல்லாமே ஒரு உறுதிமொழி ஏத்துக்கணும். கன்ஃபார்மா நான் வந்து அப்துல் கலாம் கண்ட மத்ததான் விடுங்க, அப்துல் கலாமோட கண்ட கனவை நிறைவேற்றாம நம்ம யாரும் ஓயக்கூடாது. கன்ஃபார்மா அதுக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும், எப்படிலாம் நம்ம நாட்டை நம்ம சீர்தூக்கி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம உறுதிமொழி ஏத்துட்டு இந்த நாளில் வந்து அப்துல் கலாம் கண்ட ஒரு வருஷம் போட்டு 2 போகட்டும் இளைஞர் கையில கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு அப்பவே இருந்து அப்துல் கலாம் அதான் சொன்னாரு, இளைஞரால உங்களால தான் முடியும் முடியும்னு. அதை இத்தனை இளைஞர்கள் இவ்வளோ நாட்டில் இவ்வளோ மக்கள் நம்ம இருந்துமே நம்ம அதை செயல்படுத்த முடியல சரிங்களா. எந்த ஒரு இது இல்லாமல் அகிம்சை வழியில் கரெக்டாக போய் நம்ம நாட்டை வந்து உலக நாடுகள் நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்தியாவை நம்ம வல்லரசாக்கி கொண்டுட்டு வரணும். நான் நிறையா நம்மக்கிட்ட அறிவு இல்லாதே கிடையாது.
நம்ம இந்தியர்கள்ட்ட இல்லாது மற்ற எந்த கண்ட்ரிலும் யார்ட்டும் கிடையாது. அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ இது எல்லாமே இங்கே படிக்கிறோம். படிச்சுட்டு ஃபாரின் போயிடுறோம், வெளிநாட்டில் போய் நம்மளுடைய இங்கே படித்த நம்மளோட அறிவு ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்களாம் யூஸ் பண்ண வச்சுக்கிறோம். அவங்க யூஸ் பண்ணி அவங்க நாட்டை நல்லா டெவலப் ஆகி நல்லா போயிட்டாங்க. நம்ம நாட்டில் இருந்து நம்ம நாட்டை டெவலப் பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. இளைஞர்கள் யாருமே நீங்கள் வெளிநாடுங்கிற என்ன நினைப்பே உங்கள் மைண்டில் வரக்கூடாது. நம்ம நாட்டில் இல்லாது என்ன இல்லை, நம்ம நாட்டை முன்னேற்றணும், நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்த ரத்தத்துலையும் ஊறணும். கன்ஃபார்மாக வந்து நம்ம நாடு நம்மளால் வல்லரசு ஆகணும்னு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களும் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துட்டு இந்த குடியரசு நாளில் சிறப்பாக பண்ணுறோம். ஓகே, நம்மளது ரஜிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது தோழர் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1947 அடைந்த சுதந்திர தினம் இன்று நாம் கொண்டாடி வருகிற குடியரசு தினத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால், சுதந்திர தினம் என்பது வெள்ளையர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறிய தினம், அதையே சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் என்பது அரசியல் ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் நமது நாடு முழு உரிமையை அடைந்த நாள். 1949 நவம்பர் 26 நமது நாடு குடியரசானது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1950 ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். நன்றி.